ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் அவர்கள் நடித்து இன்றைக்கி வெளிவந்திருக்க ஆவேஷம் அப்படின்ற படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மலையாள படம் தான், ஏன் இப்போ மலையாள படத்தை இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ வந்த 4 மலையாள படங்களும் 100 கோடிக்கு மேலே அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதைத் தொடர்ந்து இப்போது இன்றைக்கி 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஆவேஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரக்ஷன் வைஸ் அட்டிங் அப்பா என்ன டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் பத்தி சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து ரோமான்சம் படத்திலே பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருப்பார் எல்லாரையும். இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் மாதிரியான ஒரு பயங்கர 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 ஆர்டிஸ்ட் கிடைச்ச உடனே வச்சு செமையா பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்க 3 பசங்களுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மன்சூர் அலிகான் இந்த படத்தில் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவரோட ரோலுமே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம விஷுவல்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர்பான விஷுவல்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மலையாள சினிமாவுக்குனே உரித்தா இருக்கிற விஷுவல்ஸை இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எப்படி வந்து ரொமான்ஸம் ஒரு கலர் டோனில் இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் ஓரளவுக்கு அந்த கலர் டோனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னா, வேறு மாதிரியான மியூசிக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளே ஒரு செகண்ட் எழுந்து ஆட வச்சிடும் போல இருக்குது அப்படி இருந்தது மியூசிக் எல்லாமே. மியூசிக் பார்க்கும்போதும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரைட்டிங் வைஸ் ரொம்ப 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 சூப்பராக எழுதியிருக்காங்க. அது ரொம்ப கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த சீன் நமக்கு எப்படி எலிவேட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு எழுதுனாங்களோ அந்த சீன் நமக்கு அப்படி தான் எலிவேட் ஆகுது. அந்த மாதிரி அந்த விதத்தில் ரைட்டிங்கும் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததான் இந்த படத்தில் வேறு என்ன விட்டுட்டோம், ஹீரோயின் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் கிடையாது. பாட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இந்த படத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட சீனியர்ஸ் வந்து இவங்களை அடிச்சிடுறாங்க. சீனியர்ஸை அடிக்கிறதுக்காக எப்படியாவது நம்ம இங்கே லோக்கல் கைஸை பிடிக்கணும் அப்படின்னு போய் தேடுதல் வேட்டையில் இறங்கும்போது ஃபஹத் ஃபாசில் அவரை பார்த்துடுறாங்க. நம்ம ஃபஹத் ஃபாசில் கூட ஃப்ரெண்ட் ஆகி, ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி, ஐயோ இன்னும் இந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாரு, இவர் நம்மளை விட்டு போவாரா மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அவரை விட்டு எப்படி விலகி போகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். மேபி சிம்பிளான லைனாக இருக்கலாம், ஆனால் அதில் காமிச்சிருந்த விதம் ரொம்பவே ஆசமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது பார்த்த உடனே எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் மிருகத்தனமாக இருந்தது. நம்ம ஃபஹத் ஃபாசில் வந்து இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபஹத் ஃபாசில் காமெடி பண்ணி பார்த்துருப்போம், ஃபஹத் ஃபாசில் கோவப்பட்டு பார்த்துருப்போம், பட் ஃபஹத் ஃபாசில் கோவப்படுறது காமெடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த படத்தில் தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் செம்ம காமெடியாக ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃபும் செம்ம காமெடியாக ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதை ரிலேட்டடாக போகும்போது அங்கங்கே கதை ரிலேட்டடாக போகிறப்போ நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, என்ன இது ஓகே கதைக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்து. பட் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரொம்பவே காமெடியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் மலையாள சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்களை கொடுக்கறதுக்கு. தொடர்ச்சியாக அவங்களோட ஹிட்டு வந்து பயங்கர ஹிட்டாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.